So, hello guys, welcome back to our channel, GM's Kitchen. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச செட்டினா சிக்கன் மசாலா தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த செட்டிநாடு மசாலாவுக்கு ஒரு பவுடர் சேரணும். அதுக்கு இந்த இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ட்ரையா வறுத்து அதை வந்து தண்ணி ஆட் பண்ணாம அரைச்சுக்கோங்க. கோகோனட்டை மட்டும் தனியா வறுத்து இது கூட சேர்த்து அரைச்சுக்கோங்க. இத வந்து நல்ல பவுடரா அரைச்சுக்கோங்க. இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு நான் இங்க 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது கூட நம்ம கறி லீவ்ஸ் கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பெப்பர் 1/2 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கியூமன், அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஃபெனல், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்து 15 நம்பர் ஸ்மால் ஆனியன்ஸும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அண்ட் டொமேட்டோவை தனியாக அரைச்சிக்கலாம். டொமேட்டோ பியூரியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 பிரியாணி லீஃப், அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஃபெனல், அப்புறம் மேஸ் ஒரு 2 பீஸ், அப்புறம் கல்பாசி, அடுத்த ஸ்டார் அனைஸ், அப்புறம் கார்டமம் 2, அப்புறம் சினமன் ஒரு ஸ்டிக், அப்புறம் க்ளோவ் 2, அப்புறம் ட்ரை ரெட் சில்லி 3 ஆணம், இதெல்லாத்தையும் ஆயிலில் வந்து போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். இங்கே நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அதோட வாட்டர்லாம் ட்ரை ஆனோடனே நம்ம ஜிஞ்சர் ஆயில் ஆட் பண்ணலாம். அண்ட் நான் சோன் பண்ண இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சம் கர்லி லீவ்ஸும் ஆட் பண்ணலாம். நல்லா ரோஸ்ட் ஆனோன்னா நம்ம ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். 15 சின்ன வெங்காயத்தை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிற ஆனியன் பேஸ்ட் தான் இது. அதை ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணோன்னே நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணலாம். சால்ட் ஆஸ் பர் டேஸ்ட். ஸோ அடுத்தது இது கூட நம்ம டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணலாம். நான் இங்கே 1/2 டொமேட்டோவை நல்லா பியூரியாக எடுத்து வச்சுருக்கிறேன், அதுதான். ஸோ இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணலாம். இது நல்லா சாட்டட் ஆகிட்டு ஸோ இப்போ இது கூட நம்ம ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். இந்த 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் குரியாண்டர் பவுடர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். அடுத்தது இது கூட கொஞ்சோள கொஞ்சோள செட்டுகை அளவு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் சாட் பண்ணோன்னே நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி 1/2 கேஜி சிக்கன் எடுத்துருக்குறேன். நல்லா சாட்டே பண்ணலாம். இதை நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நான் கடாயில் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போது இந்த சிக்கன் வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். இது கூட இப்போ நம்ம 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணலாம். சிக்கன்லேருந்தும் தண்ணி வருன்ற காரணத்தினால நான் 1/4 கப் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு நான் இங்கே 1/4 கப் கோகோனட் கிரேட்டட் கோகோனட், அப்புறம் கேஷ்நட் 5 ஆனால் சாப்டு, அடுத்த பாப்பி சீட் 1.5 டீஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா வெந்ததும் நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம்.
ஸோ அடுத்தது நம்ம இது கூட நம்ம செட்டிநாட் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிடலாம், ஹோம்மேட். இப்போ இது கூட நம்ம கருவேப்பிலையும் மல்லிக்கீரையும் ஆட் பண்ணலாம், ரெண்டுமே ஒரு கொத்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு நம்ம உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ போகிறோம், நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான செட்டிநாட் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து தோசை கூட நல்லாயிருக்கும், பரோட்டா கூட நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும், பிரியாணி கூட நல்லாயிருக்கும், மோஸ்ட்லி எல்லாத்துக்கூடையும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும். தேங்க்யூ.